உலகாலம் தமிழ் பேரின சமூகத்திற்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நம்மெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப நம்ம வாசல சேர போனால் ஹாட் நியூஸ், எல்லாருமே ஒரு ஹாட் நியூஸாக பேசிகிட்டு இருக்குது ஜல்லிக்கட்டை பற்றி. நம்மளும் அதை பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பகுதியில் முகநூலில் காணொலிகளில் நிறையா கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம யாருக்கு சொல்கிறோம்? சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பேசுகிறோம்ல, இதெல்லாம் யாருக்கு சொல்கிறோம்? யார் யாருக்கிட்ட சொல்கிறோம்? எப்படி ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்மளே பேசி நமக்கு நாமே சொல்லிக்கிறதுக்கா? எல்லாம் தான் வீர விளையாட்டுன்னு தெரியும், தமிழரோட பாரம்பரியத்தில் இருக்குன்னு தெரியும், பண்பாடுன்னு தெரியும், கலாச்சாரம்னு தெரியும், மரபுன்னு தெரியும். இதை தாண்டி என்ன செய்ய போகிறோம்? இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்படி பேசிகிட்டே இருக்க போகிறோமா? இதோடைய அமைப்பு எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு இன்றைக்கி நிறையா பேருக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டு அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது வெறும் ஓடுறோம், ஒரு மாட்டை அடக்கிறோம் அப்படிங்கிற மட்டும்தான் தெரியும். எத்தனை பேருக்கு நம்ம இதை புரிய வச்சுருக்கோம்? எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க? இல்லை எத்தனை பேருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம கையில் எடுத்துருக்குறோம்? நான் மறுபடியும் பல முறையாக சொல்கிறது தாங்க, தடை அதை உடை அப்படிங்கிறலாம் சத்தியமாக நடக்காது. நான் சொல்கிற ஒரு தடவை இல்லை, ஆயிரம் தடவை சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. தடையை உடைக்க முடியாது. தடை எப்படி வந்தது, எதனால் வந்தது, இதில் என்ன அரசியல், இதில் என்ன பணபலம், இது எதற்காக போகிறோம் அப்படிங்கிறத பண்ணும். ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ பேர் ஜல்லிக்கட்டுக்கு போகிறாரில்ல, இவ்வளோ அமைப்புகள் இருக்குல்ல, நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கா சொல்லுங்கள். நமக்குள்ளே ஒற்றுமை இருக்கா? எவ்வளோ பேரை நான் தேடி போகிறேன், எத்தனை பேர்கிட்ட பேசினாலும் அவங்கவுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியுங்க யார் என்ன உழைப்பெடுத்து என்ன கொண்டு வந்தோன்னு. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தமிழர்கள், நம்ம இந்தியர்கள், எல்லாமே தமிழ இந்திய எல்லாருக்குமே ஒற்றுமை இருக்குது. மதத்தாலும் இணையாலும் மொழியாலும் அரசியல் பண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே எல்லாமே இருக்குது, உலகத்திலேயே எல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது, ஒற்றுமையின்மையும் இங்கே அதிகமாக இருக்குது. எதை செயல்படுத்தி எப்படி கொண்டு, ரொம்ப ஈஸி. சரியான அது களம், மிகச்சரியான ஒரு களம். பீட்டா அப்படிங்கிறது வெறும் ஒரு என்ஜிஓ, அவ்வளோதான். இங்கே நம்மக்கிட்ட என்ஜிஓ இல்லையா, நம்ம பண்ண முடியாதா? அவன் என்னங்க வந்து விலங்குகளை வந்துட்டு இது பண்ணி துன்பப்படுத்துறீங்க, இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறானே. இப்போ விலங்குகள் அவன் துன்பப்படுத்துறேன்னு சொல்கிறப்போ அவன் உள்ளே வந்தப்போ 900,000 காளைகள் இருந்துச்சு. இன்றைக்கி இதை நிறுத்துன்னு சொல்லி, இந்த 2009 இந்த நிறுத்துன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கப்போ வெறும் 76,000 காளைகள் தான் இருக்குது. அப்போது என்னன்னு புரியுதா? அது பாட்டில் இருந்தால் கூட 900,000 எங்கே இருக்குது, இன்றைக்கி வெறும் 76,000 காளைகள் எங்கே இருக்குது? சரி, இது நிறுத்தினது இவ்வளவு தூரம், இத்தனை வருஷம் நம்ம எங்கே போயிருந்தோம்? நல்லா பாருங்கள், நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு காத்துட்ருக்குறேன். இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே எத்தனை பேர் இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? சொல்லும் போல என் மேலே கோபம் வரும். நீங்கள் கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, வேணா என்னை வந்து அடிங்க, என் கூட சண்டை போடுங்க. சீசனுக்கு சீசன் மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளெல்லாம் பார்த்து தாங்க, நம்மளெல்லாம் என்ன தெரிஞ்செடுத்தாங்க, அவன்ப்பா அப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஏங்க எத்தனை பேருங்க கேள்வி கேட்குறேன், ஒரு கேள்வி நான் துணிச்சலாக கேட்குறேன். உயிர் போனாலும் கூந்தல் போகிறதுக்கு சமம், சரியா? உயிர் போனாலும் மயிர் போகிறதுக்கு சமம். அவையடக்கம் வேணுங்கிறனால தான் வந்து சுத்தத்தமிழில் சொன்னேன். பீட்டான்னு சொல்லி எல்லோரும் எதிர்க்கிறோம், தெரியுது. அதில் இன்னும் உள்ளே வந்து என்ன உட்கருத்து இருக்குது நிறைய பேருக்கு தெரியலை. சரி, இந்த பீட்டாங்கிறது வந்து அமெரிக்காவில் உருவான ஒரு என்ஜிஓ. நானும் என்ஜிஓ தான், இதில் நிறைய ஆப்பு எனக்கு வரும், பரவாயில்லை. அப்போயெல்லாம் வந்து நீங்கள் யாரும் கை கொடுக்க போகிறதில்ல, அதை பற்றி எனக்கு அவசியமும் இல்லை. அழகாக நான் பாட்டில் என்னோடய ப்ராஜெக்டை பண்ணிவிட்டு என்னோடய தொழிலை பார்த்துட்டு நான் பாட்டு நிம்மதியாக நடக்க முடியலனாலும் நிம்மதியாக சந்தோஷமாக போகலாம். ஆனால் அதை தாண்டி ஏன் வர்றேன் அப்படின்னா, தமிழக இளைய சமுதாயத்து மேலே ஒரே ஒரு நம்பிக்கை. 100 பேர்கிட்ட போனால், 1000 பேர்கிட்ட போனால், 10,000 பேர்கிட்ட போனால், 100,000 பேர்கிட்ட போனால், 100 பேர்கிட்ட போனால் ஒருத்தர் வருவான், 1000 பேர்கிட்ட போனால் 10 பேர் வருவா, 100,000 பேர்கிட்ட போனால் 100 பேர் வருவான். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான். நடக்க முடியாத என்னால் இவ்வளோ யோசிக்கும் போது, இவ்வளோ தூரம் செயல்படும் போது நல்லா இருக்கு உங்களுக்குலாம் என்னங்க? இந்த பீட்டாங்கிற ஒன்று ஒரு என்ஜிஓ ஒரு வெர்ஜீனியா மாகாணத்தில் 30,000,000 பேர் அமைப்பாக கொண்டு இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைச்சி கோடியில் அள்ளி கொடுக்குறான்னா ஏன் கொடுக்குறான்? பால், நேரடியான பால். பாலில் இத்தனை கோடி வணிகம் நடக்குது ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில். எத்தனை பேர் இன்றைக்கி பால் குடிக்காத வீடு ஏதாவது இருக்குதா? சரி, அப்படி பாலில் மட்டும் நேரடியாக வணிகம்னா, பாலிலேருந்து எடுக்கக்கூடிய உபப்பொருட்கள்,
தயிர், தயிர்லேருந்து வரக்கூடிய வெண்ணெய், தயிர்லேருந்து வரக்கூடிய மோர், வெள்ளையிலேருந்து வரக்கூடிய நெய், டோட்டலாக பாருங்கள் பேக்கரி ஐட்டமில் இன்றைக்கி சாப்பிடக்கூடிய பொருள் எந்த பொருளை வெண்ணெய் நெய் இல்லாமல் இருக்குது? நாட்டு மாட்டு பால் இதுக்கு முன்னாடி நம்ம குடித்த ஞாபகம் இருக்குதா? சாணம் பூசினது ஞாபகம் இருக்குதா? சாண எரிவாயு பயன்படுத்தின முறை ஞாபகம் இருக்குதா? இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த அதிகமாக இந்த காணொலியை கூட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. என்ன பேசுகிற மணிக்கணக்கில் அப்படின்னு. சிறப்பான ஒருகாலம் நமக்கு இருக்குது, ஆனால் நம்மளுடைய வரும் சந்தன் இருக்குது. நமக்கு பின்னாடி வர்றான் பார்த்தீங்களா, என் தம்பி, என் பங்காளி, என் பிள்ளைங்க, என் பேரங்க, அவங்களுக்கெல்லாம் பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய அறியாமல் என்ன அறியாமல் என்ன தெரியாமல் போகுது நமக்கு. ரோட்லேருந்து போகிறதுனால வேலைக்கே ஆகாது. முத கலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு சரியான வெறும் ஒரு 372 ஆண்டுகள் பின்னணி உள்ள ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு என்ஜிஓ வந்து இதை தடை பண்ணுறான், ஆட்டி படைக்கிறான்னா கிட்டத்தட்ட 183,000 ஆண்டுகள் நமக்கு வரலாறே இருக்குது. வாழ்ந்தா தமிழை வாழ்ந்தாங்கிறதுக்கு அடையாளம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு நாட்டுக்கு நிரூபிச்சுட்டு வர்றாங்க. ஏங்க அவ்வளோ வேணாங்க, எல்லாருக்குமே தெரியுதுங்க. திருக்குறள்னு ஒன்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே ஒத்துக்கிறானா? அப்போ 2000 வருஷத்துக்கு திருக்குறள் இவ்வளோ தெளிவாக எழுதுனா எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் பேசியிருக்கணும், எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் படித்த எத்தனை குறள், எத்தனை மொழி நூல்கள் இருந்தால் திருக்குறளில் சிறப்பாக எழுத முடியும்? என்ன திருவள்ளுவர் பிறந்தோன்னு அப்படி எழுதிட்டாரா? நாலு பேர் நாலு விஷயம் கற்றுக்கிட்டு தான் உள்ளே போனதாங்க அனுபவ ரீதியாக. ஒரு மனிதனோட வாழ்க்கை எத்தனை 100 வருஷம் வாழ்ந்துருப்பாரா ஒரு மனுஷன்? ஏன் நம்ம இதெல்லாம் யோசிக்கலை? அப்போ இருந்தே இருக்குதே, அப்போ இருந்தே இந்த ஏறுதழுவுதல் இந்த மஞ்சு வரட்டு இருக்குதே. அப்போ நமக்கு இருந்து இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கே 2000 வருஷத்துக்கு, நான் சொல்கிறது கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் 2000 வருஷம் ஏறுதழுவலை பற்றி சொல்கிறது. கிமு 2000, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் 2000, கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் இதை பற்றி எழுதின வரலாறு இருக்குன்னா அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் நம்ம விளையாண்டுருக்கணும்? அப்போது இதை பற்றி நமக்கு எந்த கல்லூரிகளோ எந்த ஒரு செய்திகளோ எந்த ஒரு ஊடகங்களோ நம்ம முன்னோர்களோ சரியான ஒரு புரிதல் நம்ம வைக்காம தானே அவங்க வைக்காட்டி போகிறாங்க, நமக்கு இருக்குல்ல, ஏன் நம்ம புரிஞ்சுக்கிட்டா என்ன? ஸோ இதற்கான முன்னிலை நம்ம எடுத்தோம்னா, இதற்கான சரியான ஒரு களம் நம்ம எடுத்தோம்னா, போராட்டம் இல்லை தவம், இந்த தவத்தை சரியாக நம்ம செஞ்சோம்னா, யார் மேலேயும் கோவப்பட்டு யார் மேலேயும் வந்து போராட்டம் பண்ணி யாரையும் சண்டை போட்டு அசிங்கமாக பேசி சண்டை ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் ஒற்றுமையாக இருக்கான், ஜெயிக்கிறான். அந்த ஒற்றுமை நமக்கு இருக்கா, உனக்கு எனக்கு இருக்கா? நம்ம இல்லாதனால அப்படி இருக்கிறோம். இன்னமும் வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கான சரியான முயற்சி யார் எடுத்தா? எடுத்தவங்கள தப்புன்னு சொல்லலை. இவங்க போகிறாங்க, பார்க்குறாங்க, சண்டை போடுறாங்க, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகலையே. தீர்வும் களமும் சரியாக இருக்கிறது, நட்புகள் ஒன்று சேர்றத பொறுத்து தான். அதுக்காக நான் போராட மாட்டேன் சொல்லலை. எல்லாம் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி நம்ம கொண்டு வரலாம். தமிழால் இணைந்தோம், என்றும் தமிழால் வாழ்வோம். வாழ்த்துக்கள்.